விஜயதாஸ் அவர்களை துணை வைக்குமாறு அன்போடு, அம்மி ரேனா தோனி அவர்களை அன்போடு அழைக்கணும் துணை வைக்குமாறு. மாணவிகளில் ஒருவரான செல்வி எங்களுடைய மதிப்பார்ந்த முன்னாள் ஏற்றுமாறு தங்கச்சி, 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 அந்த சைட்டால், அந்த சைட்டால வாங்கிருக்க. இந்த நிகழ்வு தொடர்ந்து இங்கே ஆசிரியர்கள் பங்கு தந்தையுமாகிய வணக்கத்துக்குரிய சசிகரன் தந்தை அவர்களை, அருள் தந்தை அவர்களை இப்பொழுது இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல மனிதர்கள் வரலாற்றிலே பதியப்படுகின்றார்கள். அதோடு பல நிகழ்வுகள் நடந்தாலும் ஒரு சில நிகழ்வுகள் மட்டுமே வரலாறாக எங்களுடைய
மனித வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறுகிறது. அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அல்லது துக்கம் நிறைந்த வரிகள் நிறைந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். அந்த வகையில்தான் இந்த நடைபெற்ற சுனாமி ஆழிப்பேரலை நிகழ்வும் இன்றும் ஒரு வரிகள் நிறைந்த கனியை தருகின்ற நிகழ்வுகளாக எங்களுடைய வரலாற்று பக்கத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த நிகழ்வை வெளிப்படுத்தும் அடையாளப்படுத்துவோமாக ஏவி ஆனந்தன் அவர்களுடைய அந்த பெரு முயற்சியிலே அந்த இடத்திலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே ஒரு சில நிமிடங்கள் எல்லாமே இறைவனை நோக்கி மன்றாடி நிற்போம். நன்றும் பாலும் எல்லாமே தகைய இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறி நிற்கின்றோம். ஆண்டவரே, சுனாமி பேரலையினால் காவு கொள்ளப்பட்ட உயிர்களை நினைக்கின்ற இந்த புனிதமான நாளிலே நீதாமே அந்த ஆழிப்பேரலையிலே உயிர் நீத்த எல்லா உறவுகளுக்கும் அவருடைய ஆன்மாக்களுக்கு இளைப்பாட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்களை இழந்து தவித்து கலையத்துவந்த நினைவுகளோடு வாடுகின்ற குடும்ப உறவுகளுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்னுமாக அந்த பேரலை தாக்கத்தினால் தொடர்ந்தும் வலிகளோடும் வடுக்களோடும் வாழுகின்ற எல்லா உறவுகளையும் நெய்தாமை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் சிறப்பாக இந்த நேரத்திலே உம்மிடம் நிற்கின்றோம். அன்னு இறைவா, இந்த விலையிலே இந்த சுனாமி பேரலை நினைவாக நடத்தப்பட இருக்கின்ற இந்த நிகழ்வை நமது பாதத்தில் படைக்கின்ற ஆண்டவரே, நீர்தாமே இங்குள்ள ஒவ்வொருவரையும் இங்கே நடைபெற இருக்கின்ற செயற்பாடுகளையும் சிறப்பாக இந்த இடத்தையும் ஆசீர்வதித்து இன்றுமே உமது வல்லமை இங்கே எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும் உம்மை மன்றாடி நிற்கின்றோம். ஆமீன். துக்காதேவி தேவஸ்தான